பித்ருதர்ப்பண விதி. அமாவாசை தர்ப்பணம். பித்ருதர்ப்பணம் என்பது அமாவாசை, உத்தராயணம், தட்சிணாயணம், மகாலயம், மாதப்பிறப்பு, கிரகணம் முதலிய காலங்களில் பித்ருதர்ப்பணம் செய்வது சம்பிரதாயம். இங்கு முக்கியமாக அமாவாசை என்று செய்யும் முறை ஆபஸ்தம்ப சூத்திரத்தை தழுவி காட்டப்பட்டுள்ளது. தந்தை இறந்த ஆண்டில் தர்ப்பணம் செய்ய வேண்டாம், ஆனால் அந்த ஆண்டு பூர்த்தியாவதற்குள் கிரகணம் வந்தால் கிரகண புண்ணிய காலத்தில் தர்ப்பணம் செய்து பின்பு வரும் அமாவாசைகளிலும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆச்சமணம் செய்யும்போது கையில் பவித்திரம் இருக்கக்கூடாது. ஆச்சமணம் முடிந்தபின் பவித்திரத்தை மோதிர விரலில் அணிந்து கொண்டு அத்துடன் மூன்று தனி தர்பைகளையும் சேர்த்து பிடித்து கொண்டு சுக்லாம்பரதரம், பிராணாயாமம், சங்கல்பம் முதலியவற்றை செய்ய வேண்டும். சங்கல்பம் முடிந்ததும் தர்பைகளை தெற்கு திக்கில் போட்டுவிட வேண்டும். நடுப்பகலுக்கு மேல் தர்ப்பணத்திற்காக ஒரு ஸ்நானம் செய்துவிட்டு மாத்தியான்னிகத்திற்கு பின் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதுவரை பட்டினியாக இருக்க வேண்டும். ஈர வஸ்திரத்தை கட்டிக்கொண்டு தர்ப்பணம் செய்யக்கூடாது. ஓம் ஆச்சமிய. ஆச்சமனம்: வலது கையில் தீர்த்தத்தை விட்டுக்கொண்டு மூன்று முறை தீர்த்தம் சாப்பிடவும். ஓம் அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. வலது கை கட்டை விரலால் வலது கன்னத்தையும் இடது கன்னத்தையும் தொடவும். கேசவா நாராயணா. பவித்ர விரலால் வலது கண்ணையும் இடது கண்ணையும் தொட்டு கொள்ளவும். மாதவா கோவிந்தா. ஆள்காட்டி விரலால் வலது மூக்கையும் இடது மூக்கையும் தொடவும். விஷ்ணோ மதுசூதனா. சுண்டு விரலால் வலது காதையும் இடது காதையும் தொடவும். த்ரிவிக்ரமா வாமனா. நடு விரலால் வலது தோளையும் இடது தோளையும் தொடவும். ஹிருஷிகேஷா பத்மநாபா. ஐந்து விரல்களாலும் நாபியையும் தலையையும் தொடவும். பத்மநாபா தாமோதரா. பவித்திரத்தை தரித்து கொள்ளவும். பவித்ரம் த்ருத்வா. இரண்டு கட்டை தர்பைகளை நமது ஆசனமாக பாவித்து காலுக்கு கீழே போட்டுக்கொள்ளவும். தர்பேஷ்வாசீனஹா. தீர்த்தத்தை தொட்டு கையை துடைத்து கொள்ளவும். அபஹூபஸ்பிருஷ்ய. மேலும் இரண்டு தர்பைகளை பவித்திரத்துடன் சேர்த்து சுக்லாம்பரதரம் குட்டிக்கொள்ளவும். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. கட்டை விரலாலும் மோதிர விரல் மற்றும் சுண்டு விரலால் ஆள்காட்டு விரலையும் நடுவிரலையும் அடக்கிக் கொண்டு அழுத்தி மூக்கை பிடித்துக் கொள்ளவும். ஓம் பூ. ஓம் புவஹ. ஓகும் சுவஹ. ஓம் மஹ. ஓம் ஜனஹ. ஓம் தபஹ. ஓகும் சத்யம். ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஃ ப்ரசோதயாத். ஓமாபோ ஜோதிரசோ அமிர்தம் ப்ரஹ்ம பூர்புவஸ்ஸுவரோ. வலது தொடைமேல் இடது கையையும் வலது கையையும் மூடிக்கொண்டு மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அபவித்ரஹ பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்யா அப்யந்தரஹ சுசிஹி மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வ்யபோஹதி நசம்ஷயஹ ஸ்ரீராம ராம ராம திதிர் விஷ்ணு ததா வாரஹ நக்ஷத்ரம் விஷ்ணுரேவச யோகஷ்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் ஸ்ரீ கோவிந்த 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 அத்ய ஸ்ரீ பகவதஹ மஹாபுருஷஸ்ய விஷ்ணோ ஆக்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய ப்ரஹ்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரதகண்டே மேரோஹோ தக்ஷிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாவஹாரிகே பிரபவாதி ஷஷ்டி சம்வத்சராணாம் மத்யே.
இது முதற்கொண்டு சொல்லக்கூடியதை அந்தந்த வருஷம் பஞ்சாங்கத்தை பார்த்து வருஷம் அந்தந்த மாசம் அந்த அயனம் அந்தந்த ருது பக்ஷம் நட்சத்திரம் வாரம் முதலியவைகளை பார்த்து வைத்து கொண்டு சொல்லவும். பிரபவ நாம சம்வத்சரே உத்தராயணே வசந்த ரிதௌ மேஷ மாசே கிருஷ்ணபக்ஷே அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ வாசர அத்ய பானுவாசர யுக்தாயாம் அஸ்வினி நக்ஷத்ர யுக்தாயாம் விஷ்ணு நக்ஷத்ர விஷ்ணு யோக விஷ்ணு கரண ஏவம் குண விசேஷேன விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ பிராச்சீனாவீதி வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் பிதிருபிதாமஹ பிரபிதாமஹானாம் மாதிருபிதாமஹி பிரபிதாமஹீனாம் சபத்னீக மாதாமஹ மாதுப்பிதாமஹ மாதுப்பிரபிதாமஹானாம் உபயவம்ச பித்ருணாம் அக்ஷய த்ருப்த்யர்த்தம் அமாவாஸ்யா புண்ணியகாலே திலதர்ப்பணம் கரிஷ்யே உபவீதி. கையிலுள்ள தர்பைகளை தெற்காக போட்டுவிட்டு ஜலம் தொட்டு கையை துடைத்து கொள்ளவும். அப உபஸ்பிருஷ்ய மறுபடியும் பிராச்சீனாவீதி பூணுலை இடம் செய்து தெற்கு நுனியாக கூர்ச்சத்தை தட்டில் வைத்து கொண்டு கூர்ச்சத்தில் கையில் எள்ளை எடுத்து கொண்டு ஆவாகனம் செய்யவும். ஆவாகன மந்திரம் ஆயாத பிதர சோம்யா கம்பீரை பதிபிஹி பூர்வியை பிரஜாம் அஸ்மபியம் ததத்தோரையிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மின் கூர்ச்சே மம வர்க்கத்வய பித்ருன் ஆவாகயாமி. எள்ளை கூர்ச்சத்தின் மேல் போடவும். மறுபடியும் மூன்று தர்பைகளை எடுத்து சகிருதா சின்னம் பருகி ரூணா மிருது சியோனம் பித்ருபியஸ்துவாபராம்யஹம் அஸ்மின் சீதந்து மே பிதர சோம்யாஹ பிதாமஹாஹ பிரபிதாமஹாஶ்ச அனுகைஸ்ஸஹ வர்க்கத்வய பித்ருணாம் இதமாசனம் சகலாராதனைஹி ஸ்வர்ச்சிதம். தர்ப்பணம் தர்ப்பயாமி என்று சொல்லும்போது சிறுகச் சிறுக எள்ளை சேர்த்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். எள்ளை எடுக்கும்போது கட்டை விரலுடன் ஆள்காட்டி விரலை சேர்க்கக்கூடாது, அது இராட்சச முத்திரை எனப்படும். ஆகையால் கட்டை விரலும் பவித்ர விரலும் சேர்த்து எடுத்துக்கொள்ளவும். மற்ற விரல்களும் சேர்த்து கொள்ளலாம். ஞாயிறு செவ்வாய் வெள்ளி ஜென்ம நட்சத்திரம் முதலியன கூடி வந்தால் எள்ளுடன் அக்ஷதையையும் சேர்த்து தர்ப்பணம் செய்யவும். பித்ரு தர்ப்பணத்தில் கட்டை விரலுக்கும் மற்ற நான்கு விரல்களுக்கும் இடையில் இடதுபுறமாக சாய்த்து கை நிறைய தீர்த்தம் விட வேண்டும். பிதிருவர்க்கம் உதீரதாம் அவரே உத்பராசஹ உன்மத்யமாஹ பிதர சோம்யாசஹ அசும்யயீயுஹு அவ்ருகாரு தஜ்ஞாஹ தேனோவந்து பிதரோஹவேஷு. தங்களுடைய கோத்திரத்தையும் தகப்பனாருடைய பெயரையும் சொல்லி முதலில் வரும் மூன்று மந்திரங்களால் தர்ப்பணம் செய்யவும். கோத்ராணு பாரத்வாஜ கோத்ராணு வெங்கட்ராம சர்மண வசுரூபாணு பித்ருனு ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. மறுபடியும் எள்ளும் தீர்த்தத்தையும் எடுத்துக்கொண்டு அங்கீரச நஃபிதர நவக்வா அதர்வாணஹ பிருகவ சோம்யாச தேஷாம் வயம் சுமதௌ யஜ்ஞியானாம் அபிபத்ரே சௌமனசே ஸ்யாம பாரத்வாஜ கோத்ராண் வெங்கட்ராம சர்மண வசுரூபாண் பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. ஆயந்துனஹ பிதரஹ சோம்யாசஹ அக்னிஷ்வாத்தாஹ பதிபிஹி தேவயானைஹி அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதயாமதந்து அதிப்ருவந்து தே அவந்து அஸ்மான் பாரத்வாஜ கோத்ராண் வெங்கட்ராம சர்மண வசுரூபாண் பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. பின்வரும் மூன்று மந்திரங்களாலும் அப்பாவின் அப்பா தாத்தாவின் பெயரை சொல்லி தர்ப்பணம் செய்யவும். ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பய கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே பித்ருன் பாரத்வாஜ கோத்ராண்
கிருஷ்ண சர்மணஹ ருத்ரரூபான் பிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி பித்ருப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ பிதாமஹேப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ ப்ரபிதாமஹேப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ பாரத்வாஜ கோத்ரான் கிருஷ்ண சர்மணஹ ருத்ரரூபான் பிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி யே சேஹ பிதரஹ யே ச நேஹ யாகுஷ்ச வித்ம யாகும் உச்சன ப்ரவித்ம அக்னேதான் வேத்த யதி தே ஜாதவேத தயா அப்ரத்தகும் ஸ்வதயா மதந்தி பாரத்வாஜ கோத்ரான் கிருஷ்ண சர்மணஹ ருத்ரரூபான் பிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அப்பாவிற்கு தாத்தா அவருடைய பெயரை சொல்லி பின்வரும் மந்திரங்களால் மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும். மதுவாதாரிதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹ மாத்தீர்ண சந்தோஷதீஹி பாரத்வாஜ கோத்ரான் ராமசர்மணஹ ஆதித்யரூபான் பிரபிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மதுநக்தமுதோஷசி மதுமத்பார்த்திவகும் ரஜஹ மதுத்யௌரஸ்து நஃ பிதா பாரத்வாஜ கோத்ரான் ராமசர்மணஹ ஆதித்யரூபான் பிரபிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மதுமான்னோ வனஸ்பதிஹி மதுமாகும் அஸ்து சூர்யஹ மாத்வீர்காவோ பவந்து நஹ பாரத்வாஜ கோத்ரான் ராமசர்மணஹ ஆதித்யரூபான் பிரபிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. தாயாரின் பெயரை சொல்லி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும். பாரத்வாஜ கோத்ராஹ சீதாதாஹ வசுரூபாஹ மாத்ருஹ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. பாரத்வாஜ கோத்ராஹ சீதாதாஹ வசுரூபாஹ மாத்ருஹ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. பாரத்வாஜ கோத்ராஹ சீதாதாஹ வசுரூபாஹ மாத்ருஹ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுக்கு மாமியார் அவர்களது பெயரை சொல்லி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும். பாரத்வாஜ கோத்ராஹ லக்ஷ்மீதாஹ ருத்ரரூபாஹ பிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. பாரத்வாஜ கோத்ராஹ லக்ஷ்மீதாஹ ருத்ரரூபாஹ பிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. பாரத்வாஜ கோத்ராஹ லக்ஷ்மீதாஹ ருத்ரரூபாஹ பிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவின் மாமியாரின் மாமியார் பாட்டிக்கு மாமியார் அவர்களது பெயரை சொல்லி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும். பாரத்வாஜ கோத்ராஹ ருக்மிணீதாஹ ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. பாரத்வாஜ கோத்ராஹ ருக்மிணீதாஹ ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. பாரத்வாஜ கோத்ராஹ ருக்மிணீதாஹ ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இதுவரை பிதிருவர்க்கத்திற்கு தர்ப்பணம் முடிந்தது. இப்பொழுது அம்மா வகையில் அதாவது மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பா அவர்களது கோத்திரம் பெயர் சொல்லி தர்ப்பணம் செய்யவும். உதீரதாம் அவரே உத்பராசஹ உன்மத்யமாஹ பிதரஹ சோம்யாசஹ அசும்யயீயுஹ அவ்ருகாரு தஜ்ஞாஹ தேனோ வந்து பிதரோஹவேஷு வாத்தூலகோத்ரான் ராமச்சந்திரசர்மணஹ வசுரூபான் மாதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அங்கீரசஹ நஃ பிதரஹ நவக்வா அதர்வாணஹ பிருகவஹ சோம்யாசஹ தேஷாம் வயம் சுமதௌ யஜ்ஞியானாம் அபிபத்ரே சௌமனசே ஸ்யாம. வாத்தூலகோத்ரான் ராமச்சந்திரசர்மணஹ வசுரூபான் மாதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஆயந்துனஹ பிதரஹ சோம்யாசஹ அக்னிஷ்வாத்தாஹ பதிபிஹி தேவயானைஹி அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதயா மதந்து அதிப்ருவந்து தே அவந்து அஸ்மான். வாத்தூலகோத்ரான் ராமச்சந்திரசர்மணஹ வசுரூபான் மாதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மாதாமக வர்க்கத்திற்கும் மாதாமக வர்க்க தர்ப்பணத்திலும் உதீரதாம் முதலிய மந்திரங்களைச் சொல்லி
தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறந்தது. மாதாமகர் ஜீவித்திருந்தால் அந்த வர்க்கத்திற்கு தர்ப்பணம் இல்லை. மாதோ பிதாமகான் என்றால் அம்மாவின் தாத்தா. அம்மாவின் தாத்தாவிற்கு அவரது கோத்திரம் பெயரை சொல்லி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும். ஊர்ஜம் வஹந்தீ அமிர்தம் கிருதம் பய கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே பித்ருன் வாத்தூலகோத்ரான் வேணுகோபாலசர்மணஹ ருத்ரரூபான் மாதுஃ பிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி பித்ருப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ பிதாமஹேப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ ப்ரபிதாமஹேப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ வாதுலகோத்ரான் வேணுகோபாலசர்மணஹ ருத்ரரூபான் மாதுஃ பிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி யே சேஹ பிதரஹ யே ச நேஹ யாகுஷ்ச வித்ம யாகும் உசன ப்ரவித்ம அக்னேதான் வேத்த யதி தே ஜாதவேதஹ தயா அப்ரத்தகும் ஸ்வதயா மதந்தி வாதுலகோத்ரான் வேணுகோபாலசர்மணஹ ருத்ரரூபான் மாதுஃ பிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்பொழுது அம்மாவின் தாத்தாவிற்கு மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும். மதுவாதாரிதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹ மாத்தீர்ண சந்தோஷதீஹி வாதுலகோத்ரான் ஈஸ்வரசர்மணஹ ஆதித்யரூபான் மாதுஃ ப்ரபிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மதுநக்தமுதோஷசி மதுமத்பார்த்திவகும்ரஜஹ மதுத்யௌரஸ்துனஃபிதா வாதுலகோத்ரான் ஈஸ்வரசர்மணஹ ஆதித்யரூபான் மாதுஃ ப்ரபிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மதுமாண்ணோ வனஸ்பதிஹ மதுமாகும் அஸ்து சூர்யஹ மாத்வீர்காவோ பவந்து நஹ வாதுலகோத்ரான் ஈஸ்வரசர்மணஹ ஆதித்யரூபான் மாதுஃ ப்ரபிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இனிவரும் பெயர் கோத்திரம் இப்பொழுது சொன்ன மாதாமக வர்க்கத்தின் பாரியாள் அவளுடைய பெயரை சொல்லி விடவும். வாதுலகோத்ராஹ கௌரீதாஹ வசுரூபாஹ மாதாமகீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. வாதுலகோத்ராஹ கௌரீதாஹ வசுரூபாஹ மாதாமகீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. வாதுலகோத்ராஹ கௌரீதாஹ வசுரூபாஹ மாதாமகீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. வாதுலகோத்ராஹ பார்வதீதாஹ ருத்ரரூபாஹ மாதுஃ பிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. வாதுலகோத்ராஹ பார்வதீதாஹ ருத்ரரூபாஹ மாதுஃ பிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. வாதுலகோத்ராஹ பார்வதீதாஹ ருத்ரரூபாஹ மாதுஃ பிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. வாதுலகோத்ராஹ மீனாட்சீதாஹ ஆதித்யரூபாஹ மாதுஃ ப்ரபிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. வாதுலகோத்ராஹ மீனாட்சீதாஹ ஆதித்யரூபாஹ மாதுஃ ப்ரபிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. வாதுலகோத்ராஹ மீனாட்சீதாஹ ஆதித்யரூபாஹ மாதுஃ ப்ரபிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. எள்ளும் ஜலமுமாக கூர்ச்சத்தின் மேல் அப்பிரதட்சிணமாக எள்ளும் ஜலமும் விடவும். ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே பித்ருன் திருப்யத திருப்யத திருப்யத. பூணுலை வலமாக போட்டுக்கொண்டு உபவீதி எழுந்து மூன்று முறை பிரதட்சிணம் செய்து அபிவாதையே சொல்லி நமஸ்காரம் செய்யவும். தேவதாப்ய பித்ருப்யஷ்ச மகாயோகிப்ய ஏவ ச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமஹ. அபிவாதயே ஆங்கீரஸ பாரஹஸ்பத்ய பாரத்வாஜ த்ரயாரிஷேய பிரவரான்வித பாரத்வாஜ கோத்ர ஆபஸ்தம்பசூத்ர யஜுஷாகாத்யாயி ஸ்ரீகிருஷ்ண சர்மா நாம அஹம் அஸ்மி போஹ. மறுபடியும் உட்கார்ந்து கொண்டு பிராச்சீனாவீதி பூணுலை இடம் போட்டுக்கொண்டு கையில் எள்ளை எடுத்துக்கொண்டு தட்டிலுள்ள கூர்ச்சத்தில் போட்டு இந்த கூர்ச்சத்தின் முடிச்சை அவித்து விடவும். ஆயாத பிதரஹ சோம்யா கம்பீரைஹி
पथिभिः पूर्व्यैः प्रजां प्रजाम् अस्मभ्यं ददतो रयिञ्च दीर्घायुत्वञ्च शतशारदञ्च अस्मात् कूर्चात् வர்க்கத்வயபித்ருண் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. பவித்திரத்தை காதில் வைத்துக்கொண்டு பவித்திரம் கர்ணேனிதாய பூணூலை சரியாக போட்டுக்கொண்டு ஆச்சம்ய ஆச்சரணம் செய்துவிட்டு பவித்திரத்தை கையில் போட்டுக்கொண்டு பவித்திரம் திருத்வா பூணூலை இடம் செய்து பிராச்சீனாவீதி அந்த கூர்ச்ச முடிச்சை அவித்த தர்பையை கையில் வைத்து கொண்டு தீர்த்தத்தை விடவும். ஏஷாம் ந மாதா ந பிதா ந ந மித்ர ஞாதி பாந்தவஹ தே சர்வே திருப்திமாயாந்து மயோ சிருஷ்டைஹி குஷோதகைஹி. கூர்ச்சத்தை தட்டில் போட்டுவிட்டு பவித்திரத்தை முடிச்சு அவிழ்த்து போட்டுவிட்டு உபவீதி சரியாக பூணலை போட்டுக்கொண்டு ஆச்சமணம் செய்யவும். ஆச்சமணம் செய்துவிட்டு நெற்றிக்கு விபூதியிட்டு கொண்டு பிரம்ம யஜ்ஞம் செய்யவும். பிரம்ம யஜ்ஞம் ஆச்சம்ய ஓம் அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன த்ரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் பூ ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓமாபோ ஜோதிரசோ அமிர்தம் ப்ரஹ்ம பூர்புவஸ்ஸுவரோம். ஓம் 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 மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் ப்ரஹ்ம யஜ்ஞம் கரிஷ்யே. ப்ரஹ்ம யஜ்ஞேன யக்ஷே தீர்த்தத்தினால் கைகளை சுத்தம் செய்து கொள்ளவும். வித்யுதசி வித்யமே பாப்மானம் அமிர்தாத் சத்யமுபைமி. வலது தொடைமேல் இடது கையையும் வலது கையையும் மூடிக்கொண்டு ஓம் பூ தத்ஸவிதுர்வரேண்யம் ஓம் புவஹ பர்கோ தேவஸ்ய தீமஹி ஓகும் சுவஹ தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓம் பூ தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி ஓம் புவஹ தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓகும் சுவஹ தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஹரிஹி ஓம் ஹரிஹி ஓம். அக்னிமீளே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவமிருத்விஜம் ஹோதாரம் ரத்னதாதமம். ஹரிஹி ஓம் ஹரிஹி ஓம். இஷே த்வா ஊர்ஜே த்வா வாயவஸ்த உபாயவஸ்த தேவோ வஸ்ஸவிதா ப்ரார்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய கர்மணே. ஹரிஹி ஓம் ஹரிஹி ஓம். அக்ன ஆயாஹி வீதயே க்ருணானஹ ஹவ்யதாதயே நிஹோதாசத்ஸி பர்ஹிஷி. ஹரிஹி ஓம் ஹரிஹி ஓம். ஷன்னோ தேவீஹி அபிஷ்டயே ஆபோ பவந்து பீதயே சம்யோஹ அபிஸ்ரவந்துனஹ. ஹரிஹி ஓம் ஹரிஹி ஓம். கையில் தீர்த்தத்தை விட்டுக்கொண்டு தலையை சுற்றி விடவும். ஓம் பூர்புவஸ்ஸுவஹ சத்யம் தபஸ்ரத்தாயாம் ஜுஹோமி. மறுபடியும் சங்கல்பம் செய்வது போல் கையை வைத்துக்கொண்டு ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்த்வக்னயே நம பிருத்திவ்யை நம ஓஷதீப்யஹ நமோ வாசே நமோ வாசஸ்பதயே நமோ விஷ்ணவே ப்ருஹதே கரோமி. ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்த்வக்னயே நம பிருத்திவ்யை நம ஓஷதீப்யஹ நமோ வாசே நமோ வாசஸ்பதயே நமோ விஷ்ணவே ப்ருஹதே கரோமி. ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்த்வக்னயே நம பிருத்திவ்யை நம ஓஷதீப்யஹ நமோ வாசே நமோ வாசஸ்பதயே நமோ விஷ்ணவே ப்ருஹதே கரோமி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. மறுபடியும் தீர்த்தத்தினால் கையை சுத்தம் செய்து கொள்ளவும். விருஷ்டிரசி விருஷமே பாப்மானம் அமிர்தாத் சத்யமுபாகாம் தேவரிஷி பிதிருதர்ப்பணம் கரிஷ்யே. நுனி விரல் வழியாக தீர்த்தம் விடவும். பிரம்மாதயா ஏ தேவாஹ தான் தேவான் தர்ப்பயாமி சர்வான் தேவான் தர்ப்பயாமி சர்வ தேவகணான் தர்ப்பயாமி சர்வ தேவ பத்னீஸ்தர்ப்பயாமி சர்வ தேவ கணபத்னீஸ்தர்ப்பயாமி. பூணூலை மாலையாக போட்டுக்கொண்டு உத்தர
உத்தரணியால் உள்ளங்கையில் ஜலத்தை விட்டு இடதுபுறமாக சரித்து தீர்த்தத்தை விடவும். கிருஷ்ணத்வைபாயநாதய ஏ ரிஷய தான் ரிஷீன் தர்ப்பயாமி சர்வான் ரிஷீன் தர்ப்பயாமி சர்வ ரிஷிகணான் தர்ப்பயாமி சர்வ ரிஷி பத்னீஸ் தர்ப்பயாமி சர்வ ரிஷி கண பத்னீஸ் தர்ப்பயாமி பிரஜாபதிம் காண்ட ரிஷிம் தர்ப்பயாமி சோமம் காண்ட ரிஷிம் தர்ப்பயாமி விஸ்வான் தேவான் காண்ட ரிஷின் தர்ப்பயாமி. பூணூலை சரியாக போட்டுக்கொண்டு தர்ப்பணம் செய்யவும். சாகும் ஹிதீஹி தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி யாக்ஞிகீஹி தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி வாருணீஹி தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி ஹவ்யவாஹம் தர்ப்பயாமி விஸ்வான் தேவான் காண்டர்ஷீன் தர்ப்பயாமி. இந்த மந்திரம் மட்டும் கையை உயர்த்தி தர்ப்பணம் செய்ய வேண்டும். பிரம்மாணம் ஸ்வயம்புவம் தர்ப்பயாமி. மறுபடியும் உள்ளங்கையில் உத்ரணியால் தீர்த்தத்தை விட்டுக்கொண்டு இடதுபுறமாக சரித்து தீர்த்தத்தை விடவும். விஸ்வான் தேவான் காண்டர்ஷீன் தர்ப்பயாமி அருணான் காண்டர்ஷீன் தர்ப்பயாமி சதசஸ்பதிம் தர்ப்பயாமி ரிக்வேதம் தர்ப்பயாமி யஜுர்வேதம் தர்ப்பயாமி சாமவேதம் தர்ப்பயாமி அதர்வணவேதம் தர்ப்பயாமி இதிகாச புராணம் தர்ப்பயாமி கல்பம் தர்ப்பயாமி பிராச்சீனாவீதி. பூணூலை இடமாக போட்டுக்கொள்ளவும். உள்ளங்கையில் தீர்த்தத்தை விட்டுக்கொண்டு வலதுபுறமாக ஆள்காட்டு விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவழியாக தீர்த்தத்தை விடவும். சோம பிதிருமான் யம அங்கீரஸ்வான் அக்னி கவ்யவாகனாதய ஏ பிதர தான் பிதிருன் தர்ப்பயாமி சர்வான் பிதிருன் தர்ப்பயாமி சர்வ பிதிருகணான் தர்ப்பயாமி சர்வ பிதிருபத்னீஸ் தர்ப்பயாமி சர்வ பிதிருகணபத்னீஸ் தர்ப்பயாமி ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பய கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே பிதிருன் திருப்பியதத்ரு சவ்யம். பூணூலை சரியாக போட்டுக்கொண்டு ஆஜமனம் செய்யவும். ஆஜமனம் செய்த பிறகு கையில் ஜலத்தை விட்டுக்கொண்டு காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் ஓம் தத்சத் ஹரிஹி ஓம்.